Hi friends, welcome to Raji Kitchen. இன்றைக்கி நான் மசாலா சாண்ட்விச் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு பல்லு பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதக்கலாம். ஆனியன் வதங்கினதும் 1 மீடியம் சைஸ் டமேட்டோ இதில் சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கேரட் வேக வச்சுக்கோங்க. கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்றேன். தேவையான அளவு சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதால நான் பச்சை மிளகா சேர்த்துக்கல. சாட் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை இதில் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இந்த அளவுக்கு மசாலா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிற ப்ரெட்டு அது மேலே வச்சுட்டு ஃபஸ்ட் ஒரு சைடு மட்டும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஃபுல்லாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைடு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சைடு நம்ம பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
சைடும் இப்போ பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் ஃப்ரை ஆனதை எடுத்துடலாம். இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.